பயிற்சி 1.3ல் செகண்ட் ரோமன் லெட்டர்ஸாம். ஏபி மற்றும் சி என்பன ஒன்றை ஒன்று வெட்டும் கணங்கள் எனில் கீழ்காணும் கணங்களுக்கு வெண்படம் வரைக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மூன்று கணங்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன செய்யணும், அந்த கணங்களுக்கு வெண்படம் வரையணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ மைனஸ் பிக்கு வெண்படம் வரைஞ்சிக்கலாம். ஸோ மூன்று கணங்கள் இருக்கனால நம்ம என்ன செய்கிறோம், மூணு வட்டம் போட்டுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏ மைனஸ் பினா என்ன அர்த்தம், ஏயில் உள்ள பியில் இல்லாத உறுப்புகளை கொண்டதான் என்னது ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ நமக்கு, இது ஏவா, அதே மாதிரி இது வந்து நமக்கு என்னது பி. இப்போ இந்த ரெண்டை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஏபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, பியில் உள்ளதை விட்டுறணும். ஸோ இந்த இந்த இது பாருங்கள், இது ஏவும் பியும். ஸோ ரெண்டும் பொதுவாக இருக்கும், அப்போ என்ன செய்யணும், இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு மீதம் அந்த எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கா, அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், லைன் போடணும். ஏன்னா அதுதான் நம்ம ஏ. ஸோ பியில் இருக்கிறத விட்டுட்டு மீதம் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அடுத்து என்னது, சி. சிக்கு போடணும் ஏ பி சி. ஸோ ஏ பி சி. இப்போ இதில் சி வந்து நமக்கு என்னது, இதுதான் நமக்கு என்னது சி. அப்போ இந்த சிக்கு மட்டும் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், லைன் போட்டுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி வெட்டு சி. ஸோ இப்போ இதில் என்னென்ன பொதுவாக இருக்குது, எது இதிலலாம் லைன் பொதுவாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும், இதில் வெண்படம் வரையணும். ஏ பி சி. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நமக்கு எது பொதுவாக இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இருக்குது, இங்கே இல்லை, அப்போ பொதுவாக நமக்கு இல்லை. அடுத்து பாருங்கள், இங்கே லைன் இருக்குது, இங்கேயும் லைன் இருக்குது, அப்போ என்ன செய்யணும், இங்கே மட்டும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே லைன் இருக்குது, இங்கே லைன் இல்லை. ஸோ பொதுவாக நமக்கு வேறு எங்கேயுமே இல்லை, இது மட்டும்தான் நமக்கு என்னது, லைன் இருக்குது, இது மட்டும்தான் நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது, இந்த இடத்துல தான் இது என்னது நமக்கு வெட்டு. அடுத்தது செகண்ட் ஒன், ஏ சேர்ப்பு சி. ஸோ ஏ சேர்ப்பு சி, ஏ இது பி இது சி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் சியவும் என்னது சேர்த்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து ஏங்கிறது என்னது, இந்த சர்க்கிள் ஏ. அடுத்து நமக்கு பிங்கிறது என்னது, சாரி சி. ஸோ ஏ சேர்ப்பு சினா இந்த ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து போடணும். இப்போ இது லைன் போட்டிருக்க எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நம்ம சேர்த்து லைன் போட்டுக்கணும். இதுதான் நமக்கு என்னது, ஏ சேர்ப்பு சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி. ஏ பி சி, இது ஏ இது பி இது சி. இப்போ இதில் வந்து பி வந்து நமக்கு என்னது, ஸோ இதுதான் நமக்கு என்னது பி. நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, பி மட்டும்தான். அப்போ அந்த பிக்கு ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், இந்த லைன் போட்டுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ சேர்ப்பு சி மைனஸ் பி. ஏ சேர்ப்பு சி மைனஸ் பி. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஏ சேர்ப்பு சியில் உள்ள பியில் இல்லாத உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏ சேர்ப்பு சியில் லைன் போட்டிருக்கோமா, அதெல்லாம் இந்த பியில் எங்கெங்கே லைன் இருக்கோ அதெல்லாம் விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல லைன் போட்டிருக்கோம், இங்கேயும் லைன் போட்டிருக்கோம், அப்போ இந்த இடத்த என்ன செய்யணும், விட்டுறணும். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு, இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு, இங்கே லைன் போடல, இப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல லைன் போட்டுக்கணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல லைன் போட்டுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல லைன் போட்டு இங்கே போடலை, அப்போ இந்த இடத்துல லைன் போட்டுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல லைன் போட்டிருக்காங்களா, இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு, இங்கே போடலை, அப்போ என்ன செய்யணும், போட்டுக்கணும். ஸோ ஏ சேர்ப்பு சியில் என்னென்ன போட்டிருக்கோ அதெல்லாம் பியில் போடாமல் இருந்துச்சுன்னா போட்டுக்கணும். ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம், இங்கே போடலை, அப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும், போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், இங்கேயும் வந்து என்ன செய்யுது, போட்டிருக்கு, அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டுறணும். அடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கோம், இங்கேயும் போட்டிருக்கு, அப்போ இந்த என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டுறணும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே, இந்த இடம் ஃபுல்லாக இந்த மூணு பிளேஸும் என்ன செய்யுது, இங்கே வந்து போடலை, அப்போ அதை மட்டும்தான் நம்ம என்னது, ஏ சேர்ப்பு சிலேருந்து எடுத்து போட்டுக்கணும்.
அடுத்தது ஏ மைனஸ் ஏ வெட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வரைஞ்சிக்கலாம், ஏ பி இது சி. ஸோ ஏபிசி. இப்போ இதில் நமக்கு ஏங்கிற சர்க்கிள் எது, இதுதான் வந்து நமக்கு என்னது ஏ. ஸோ இங்கே ஏ கேட்டிருக்காங்களா, அப்போ அந்த ஏக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த லைன் போட்டுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெட்டு சி. ஸோ ஏக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறத நம்ம போடணும், ஏ வெட்டு சி, ஏபிசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ வந்து என்னது இந்த சர்க்கிள். ஸோ இதுதான் நமக்கு ஏ. அடுத்து சி வந்து நமக்கு இது. ஸோ இதில் நமக்கு பொதுவாக எது வரும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பிக்கு போயிடுது, இங்கே சிக்கு வந்து இங்கிட்டு இருக்கு, அப்போ இந்த ஏவும் சி இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுதா. ஸோ இதுதான் நமக்கு என்னது பொதுவாக உள்ளது. அப்போ இங்கே தான் நம்ம என்ன செய்யணும், ஏ வெட்டு சி லைன் போடணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் ஏ வெட்டு சி. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஏயில் உள்ள ஏ வெட்டு சியில் இல்லாததை எடுத்து எழுதணும், அந்த மாதிரி என்ன செய்யணும், இப்போ இதுக்கு வெண்பட வரையணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைன் போட்டிருக்கு, இங்கே போடலை, அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல லைன் போட்டுக்கணும் நம்ம. அடுத்து இங்கே லைன் போட்டிருக்கு, இங்கேயும் போட்டிருக்கு, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், போடக்கூடாது. அடுத்து இங்கே லைன் போட்டிருக்கு, இங்கே போடலை, அப்போ இந்த இடத்துலையும் நம்ம லைன் போட்டுக்கணும். அடுத்து இந்த இருக்கா, இந்த மூணு இது சேர்ந்து இருக்கா, இங்கே லைன் போட்டிருக்கு, இங்கேயும் போட்டிருக்கு, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஸோ இதுதான் என்னது, ஏ மைனஸ் ஏ வெட்டு சி. அடுத்தது பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பி சேர்ப்பு சி வரைஞ்சிக்கலாம், ஏ இது பி இது சி. ஸோ ஏபிசி. இப்போ இல்லை நமக்கு என்னது, பியவும் சியவும் தான் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து போடணும். அப்போ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்னது பி. அடுத்து இந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்னது சி. ஸோ நம்ம போட வேண்டியது இந்த பியவும் சியவும் தான் என்ன செய்யணும், சேர்த்து போடணும். அப்போ இதுக்கு மட்டும்தான் நமக்கு என்னது லைன் வரும். அடுத்து என்ன போடணும், ஏ ஏ ஏ பி இது சி. ஸோ ஏபிசி. இதில் வந்து நமக்கு ஏ மட்டும் இருக்கிற சர்க்கிள் எது, ஸோ இது மட்டும்தானே நமக்கு ஏ, இது மட்டும்தான் நமக்கு என்னது ஏ. அப்போ அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த லைன் போடணும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ, பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ. அப்போ பி சேர்ப்பு சியில் என்னென்ன லைன் வந்து ஏல போட்டிருக்காங்களோ அதெல்லாம் விட்டுட்டு மீதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் போடணும், இப்போ ஏபிசி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லைன் தான், இப்போ இங்கே லைன் போட்டிருக்கு, இங்கேயும் லைன் போட்டிருக்கு, அப்போ இதை விட்டுறணும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக லைன் போட்டிருக்கு, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது, அப்போ இங்கேயும் விட்டுறணும், இங்கேயும் விட்டுறணும். ஸோ அடுத்து வந்து இங்கே ரெண்டு இடத்துலையும் லைன் போட்டிருக்கு, ஆனால் இங்கே லைன் இல்லை. ஸோ என்ன செய்யணும், இந்த இடத்த மட்டும் நம்ம என்ன செய்யணும், லைன் போட்டுக்கணும். அந்த லைன் இல்லாத இடமா பார்த்து நம்ம என்ன செய்யணும், லைன் போட்டுக்கணும். பி சேர்ப்பு சியில் எங்கெங்கே லைன் போட்டிருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஏல போடலை, அப்போ அந்த போடாத இடமா பார்த்து என்ன செய்யணும், இங்கே நம்ம போட்டுக்கணும். அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு சி. சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம், ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிக்கலாம், ஏ பி இது வந்து சி. ஸோ ஏபிசி. நம்ம இப்போ பொதுவாக எதுக்கு எதுக்கு போட போகிறோம், ஏக்கும் பிக்கும் தான். அப்போ இதான் நமக்கு என்னது ஏ, இதான் நமக்கு என்னது பி. அப்போ இதில் நமக்கு பொதுவாக எது இருக்கு, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கா, இது ரெண்டு மட்டும்தான் ஏவும் பியும் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த இது இங்கிட்டு போகுது, இது இங்கிட்டு இருக்கு, இது பொதுவாக இல்லை. அப்போ இது மட்டும்தான் நமக்கு என்னது பொதுவாக இருக்கு, இதான் நமக்கு என்னது ஏ வெட்டு பி. அடுத்தது என்னது சி, சிஏபிசி. ஸோ ஏபிசி. இதில் வந்து சிங்கிற சர்க்கிள் எது நமக்கு, ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது சி தான். அப்போ இங்கே ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும், லைன் போட்டுக்கணும் இந்த சியில் ஃபுல்லாக. அடுத்து என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி. ஸோ இந்த ரெண்டுலேயும் என்ன செய்யணும், பொதுவாக இருக்க தான் எழுதணும். ஏ வெட்டு பிலேயும் இந்த சிலேயும் என்னது பொதுவாக இருக்க தான் போடணும், ஏபிசி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இருக்குது,
சில பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இருக்குது, இங்கே லைன் இல்லை. ஸோ பொதுவாக எதுவும் இல்லை. இங்கே ரெண்டு பக்கம் லைன் இருக்குது, இங்கே ரெண்டு பக்கம் லைன் இல்லை. அது மாதிரி இங்கே லைன் இருக்குது, இங்கே லைன் இல்லை. சின்ன பாருங்க, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடுவில் இருக்கா, இதுவும் இங்கே நடுவில் லைன் போட்டிருக்கா. இது ரெண்டும் தான் என்னது பொதுவாக லைன் இருக்குது, இங்கேயும் இங்கேயும். அப்போ இங்கே மட்டும்தான் நமக்கு என்னது லைன் வரும். ஸோ இதுதான் நமக்கு என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி. இதே இது பொதுவாக இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.